சாய்ரா. சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்று என் பிள்ளையான உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாயிற்று, இன்று நிம்மதியாக உணர்ந்தாய் அல்லவா? அதே மாதிரி உன் நிலைமையும் மாறும். இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி. உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே. அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான். வேலை, காசு, சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே. என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை. பிறரின் நிலையை கண்டு நகைக்காதே. நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும். அதனால் வார்த்தையை பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து கவனமாக பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமில்லை, இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா, மற்றவை நான் பார்த்து கொள்கின்றேன். நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும். இனிமேல் உன் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பெறுவாய். நீ எதற்காகவும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன். இப்பொழுது உன் நிலைமை சற்று கடினமாகத்தான் உள்ளது. அதையும் உன் சாயப்பா நான் அறிவேன். அவை அனைத்தும் நிச்சயம் மாறும், விரைவில் மாறும். அதற்கான தீவிர வேலைகளை தான் உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கின்றாய். அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கிறாய். எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து போகின்றாய். அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது. நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்றி நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று. அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் நான் சொல்கின்றேன். உன் அப்பாவின் வார்த்தைகளை சற்று கேட்டு நடந்துகொள் என் செல்லமே. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற பிள்ளை. ஓம் சாய்ராம்.